வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல அவியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம அவியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 6 காய் எடுத்து வச்சிருக்கோம். அது பாத்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். அடுத்தது கத்திரிக்காய், அதுவும் ஒரு 2 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். பீன்ஸ் ஒரு 25 கிராம், அவரைக்காய் ஒரு 25 கிராம், கேரட் ஒரு கேரட் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கோம், முருங்கைக்காய் 1, தயிர் 1 கப்பு, கல்லுப்பு, பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் எண்ணெய், தேங்காய் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் 3 போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பீன்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட அவரைக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறமா கேரட், அப்புறமா கத்திரிக்காய், இதெல்லாம் போட்டுட்டு ஒரே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஜாஸ்தி வேண்டாம். இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வேக 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரே 1 விசில் விட்டால் போதும். இப்போ நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம இதை வந்து சூடாக வச்சுருக்கேன். கடாயை அதில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதோட சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து காய் வேகிறதுக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம். ரொம்ப வச்சு கிளறக்கூடாது, சும்மா அப்படி லைட்டாக கிளறி விட்டால் தான் காய் வந்து முழுசாக இருக்கும். இது இறக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தயிர் விடுவோம். ஏன்னா முன்னாடியே விட்டுட்டோம் அப்படின்னா திரிஞ்சிடும். அதனால் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் விடலாம். இப்போ ஒரு நிமிஷம் வந்து இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் காரத்தில் நம்ம வந்து பச்சை மிளகாய் மாத்திரம்தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கலை. அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதிலே பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் அந்த எல்லாம் தேங்காய் எல்லாம் ஒன்றா சேர்ற வரைக்கும் வேகட்டும். இப்போ நம்ம வந்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். நல்லா கெட்டி தயிர் தான் சேர்த்துருக்கேன், புளிக்காத தயிர். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்கும் இது வந்து தொட்டுக்கலாம். இதில் பெருசாக எண்ணெய் நிறைய சேர்க்க மாட்டோம், கொஞ்சமாக தான் தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். வேணும்னா கடல் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், பட் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ நம்ம இப்போ பாருங்க, கொஞ்சமா ரொம்ப கம்மியான தேங்காய் எண்ணெய் தான், அதிகமாக இல்லை. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம். இது வந்து டேஸ்ட்டுக்கு தான், இது ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் சேர்த்தா இன்னும் நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து சீரகத்தை சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே இதில் எடுத்து போட்டுருவோம். பாருங்க, சாப்பிட்டுக்காக தான் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அவியல், இன்னைக்கு நம்ம அவியலை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.